ஸ்ரீமதி ராமானுஜ நமக இன்னைக்கு பாசுரம் 21. ஏற்ற கதங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் நின்ற சுடரே தொழிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாறு வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் கண்ணனை எல்லாரும் எழுப்புறா. போன பாசத்துக்கு நப்பின்னை எழுப்பினோடனே நப்பின்னை என்ன பண்ணுறாளா, மனசரங்கி சரி நானும் உங்களை மாதிரி வந்து நானும் பகவானோட அடிமை தான், நானும் அவனுக்காக தான் இது பண்ணுறேன், ஸோ நம்ம எல்லாருமா சேர்ந்து கண்ணனை தூள் எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நப்பின்னை வாழ சேர்ந்து வந்துடுறானா, எல்லாருமா சேர்ந்து எழுப்புறா இந்த பாசத்தில். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அழிப்பேன், அதாவது அந்த கலங்கள் வைக்க வைக்க பசு பசுக்கள் அங்கே அவ்வளோ பசுக்கள் இருக்காங்க, அதெல்லாம் கலங்களை அந்த பாத்திரம் வைக்க 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 என்ன பண்ணுமா, பொங்கி 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 வழியும் அடுத்த பாத்திரம் அடுத்த பாத்திரம் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பாளாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள், அப்படிப்பட்ட அந்த வள்ளல் பசுக்களை வச்சுட்டு இருக்கிற ஆற்றப்படைத்தான் மகனே நந்தகோபாலுடைய மகனே அறிவுராய் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பசுக்கள் வள்ளல் பெரும்பசுக்கள், அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னாக்கன்னா அவசரம் நீ மேய்க்கிற அந்த பசுக்களுக்கே அவ்வளோ வள்ளல்தன்மை இருக்கே, அப்போ உனக்கு எவ்வளோ வள்ளல்தன்மை இருக்கணும், நீ இறங்கி வர வேண்டாமா, எங்களுக்கு அருள் புரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறாளாம். இன்னொன்று நீ நினச்சிக்கணும், நீ வந்து வைகுண்டத்தில் இல்லை, நீ ராமனா இல்லை, நீயா ஆசைப்பட்டு பிறந்து இங்கே வந்திருக்க ஆயர்பாடியில், அப்போ நீ எங்களுக்கு எப்படி இருக்கணும், நீ தானே வந்து ஆசையாக இங்கே வந்து பிறந்திருக்க, நீ விருப்பப்படி தானே பிறந்து வந்திருக்க, அப்போ நீங்கள் வந்திருக்கும்போது நந்தோகப்பன் மகனாக தானே வந்து பிறந்திருக்க, அப்போது நீ எங்கள்கிட்ட அருள் புரிய வேண்டாமா, எங்களுக்கு நீ எப்படி வள்ளலாம் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்த மகனே அறிவுராய், ஆண்டாளுக்கு எப்போவுமே எழுப்புவா அத்தியாபயந்தீம் அப்படின்னே சொல்லியிருக்காள். அந்த மாதிரி உணர்த்துறாளாம், உன்னோட கடமை என்ன அப்படின்னு உணர்த்துறாளாம். அத்தியாபயந்தீம் அறிவுராய் ஊற்றமுடையாய், ஊற்றமுடையாய்னா என்ன, எதில் ஊற்றம் அவனுக்கு அப்படின்னாக்கா ஆஸ்டித்த ரட்சணம், அது பகவான் வந்து என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் பக்தர்களை காப்பது அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா. அதாவது விபீஷணன் வந்து சரணாகதி வந்த பொழுது எல்லாரும் தடுத்தா, அப்போது இவன் என்ன பண்ணான்னா பரவாயில்ல, அவன் துஷ்டனாக இருந்து அதனால் தன்னோட சரீரத்துக்கு ஒரு ஆபத்து வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் என்ன சரணாகத ரக்ஷகன் அப்படிங்கிற என்னோடய பேர் அங்கே நிற்கும் இல்லையா அப்படின்னு அவன் நினச்சான் அப்படின்னு. ஆசிரித ரக்ஷணத்தில் ஊற்றமுடையவன் அப்படின்னு சொல்லுவான். ஊற்றமுடையாய் பெரியாய், பெரியாய் அப்படின்னா அந்த குணங்கள் எப்படி ரசிக்கணும்னா அதுக்கேற்ற குணங்கள்லாம் அவனுக்கு இருக்கணும் இல்லையா, அதனால் ஆசிரியர் ரச்சனத்துக்கேற்ற குணங்களை உடையவனே அப்படிங்கிறதுக்கு பெரியாய் அப்படின்னு சொல்லுவாள். இதில் கூட பெரியவனை மாயவனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார், சிறப்பரிகாரத்தில் பாடியிருக்கார். மகதோ மகியான் அப்படின்னு பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவன் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லுவான். அது அவனாகவே எல்லாரும் காண அவதாரம் செய்து மேலிருந்து கீழே இறங்கி வந்த ஜோதி. ஸோ ஊற்றமடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றால் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண். மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாளாம், அவர்கள்லாம் தோற்று போயிட்டார்கள், உன்னுடைய வலிமைக்கு பயந்து உன்னுடைய அம்புக்கு தோற்றவர்கள் எல்லாரும், நாங்கள்லாம் உன்னுடைய அருளுக்கு தோற்றோம், உன்னுடைய அன்புக்கு தோற்றோம் அப்படின்னு சொல்கிறா. இறைவனுக்கு பகையவர்களே கிடையாது, அவனுக்கு பகையவர்கள்லாம் யார், அவனுடைய அடியவர்களுக்கு பகைவர்கள், அடியவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் இவன் கோவப்படுவான், தன்னுடைய பக்தர்களுக்கு யார் பகைவர்களோ அவர்கள்தான் அவனுக்கு பகைவர்களாம். இதில் ஒன்று சொல்லுவான், ஒரு சமயத்தில் உதங்கர் அப்படின்னு ஒருத்தர், அந்த உதங்கர் வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்குறாளாம், நீ வந்து எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் தானே, அப்படி இருக்கும்போது பாண்டவர்களை மட்டும் ரட்சித்து துரியோதனாதிகளை தான் இப்படி அழிச்சது நியாயமா அப்படின்னு கேட்குறா. உடனே கிருஷ்ணன் சொன்னான்னா பாண்டவர்களை என்ன ரொம்ப என்ன தான் வந்து அவளை ஆசிரியிச்சா, அவள் தர்ம புத்தி இருக்கிறவா, அதனால நான் அவளை தான் ரட்சித்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி அவர் கேட்குறான், அப்போ இல்லை அப்படி கிடையாது, அப்படி உன்னை வந்து ஆசிரிக்கும்படியான தர்ம புத்தியை அவனுக்கு நீ உண்டு பண்ணது நீ தானே, அப்போ அதே மாதிரி துரியோதனாதிகளுக்கும் நீயே அந்த நல்ல புத்தியை நீ உண்டு பண்ணலை அப்படின்னு அவர் கேட்குறாராம். அவருக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டான், தான் கர்மாசிரமெல்லாம் போயிட்டானாம். இந்த மாதிரி ஆசிரித பக்ஷபாதம் உள்ளவன், சரியா தன்னை பற்றினவனை சாஸ்திரத்தில் மீறி கூட அவளுக்கு நன்மை புரியக்கூடியவன் அப்படின்னு அவள் அழகாக சொல்லுவாள். பெரியாய்
தோட்டமா என்று சுடரே தூளினார். மாற்றார் உனக்கு வலை தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றார் வந்து வாழலாம். எப்படி வந்து மற்றவர்கள்லாம் வந்து உன்னோட அன்புக்கு தோற்று உங்ககிட்ட வந்த மாதிரி நான் உன்னோட அருளுக்கு தோற்று இங்கே வந்திருக்கோம். அருள் படியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலும் ஹெம்பாவாய். உன்னை போற்றி பாடத்துக்காக வந்திருக்கோம். உன்னோட பெரியாழ்வாரோட தகப்பனார்களை போல உன்னோட வீர செயல்களெல்லாம் பாடத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பாசத்தில் கண்ணனை துயில் எழுப்புறாளாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எதிர் பொங்கி மீதளிப்ப ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நில்ந்த சுடரே தோற்றமாய் நில்ந்த சுடரே தூயிலேழாய் தோற்றமாய் நில்ந்த சுடரே தூயிலேழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன்வாசர்கண் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன்வாசர்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பவாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பவாய்.